உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அருந்ததியர் சமூகத்திற்கான 3% உள் இடஒதுக்கீடு சட்டத்தை உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டு பயணத்திற்கான மற்றொரு அங்கீகாரமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மதிக சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கடந்த நவம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்ததாகவும், அதன்படி இந்த வழக்கில் பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்வதற்கு ஆதரவாக மத்திய அரசு மனு தாக்கல் செய்ததாகவும் கூறியுள்ளார். உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் வலியுறுத்தி வந்ததாகவும், இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் அவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். பட்டியல் இனத்தவர் பிரிவில் உள் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு என்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராம்தாஸ் கூறியுள்ளார். அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.